G for generation, O for operation, D for destruction. ஈஸியாக நீங்கள் உருவாக்கி ஈஸியாக பாதுகாத்து ஈஸியாக அழிக்கிற மாதிரி இருந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த பவர் எடுத்துகிட்டு போயிடலாமே. இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் மிருகம் என்னும் தன்மையிலிருந்து மனிதன் என்னும் தன்மைக்கு உயர்கின்றானோ அப்போதான் முதல்ல மனுஷன்ற தன்மையை தாண்டி இன்னொரு தன்மை இருக்குன்றதே புரிய வரும். அது வரைக்கும் புரியாது. அனைத்து இறை வடிவங்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கும், இந்த குழுவில் குருஜிக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு, இறைவனுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லணும். கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த பயிற்சி மட்டும் கொஞ்சம் அது பண்ணுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போக போக பழகிடும்னு சொன்னார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஜோதி வடிவமாக தான் ஜோதி வடிவமாக தான் எனக்கு தெரிகிறாரு. அந்த ஜோதியை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டியது இப்போ நம்மளோட கடமை. நமக்காக அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு தியாக உணர்வோடு செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து மென்டலி அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவரோட அந்த தியாகத்துக்கு ஒரு அடுத்து ஃபிசிக்கலி என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணணும். ஃபைனான்ஷியலி கண்டிப்பாக உதவி செய்யணும். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம அந்த குழுவுக்கும் அவருக்கும். இது மேலும் மேலும் இந்த உலக மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு தனி மனுஷன் எப்படி செய்ய முடியும்? இந்தளவுக்கு அவர் செஞ்சதே பெரிய விஷயம் கடவுள் அருளால். நம்ம எல்லாரும் ஒரு கை கொடுக்கணும். மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி எல்லா சைடில் இருந்தும் அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும். குருவே சரணம். அதாவது இன்றைய டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் அலைஞ்சிட்ருக்கோம். எதுக்காக நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் வாழ்க்கையில்? இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. மனிதனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, மிருகங்களுக்குள்ளே கூட சந்தோஷம்ன்றது இருக்குது. தெரியுமா, பூனை சந்தோஷமாக இருந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? க்யூட்டாக சந்தோஷமாக இருக்கும். நாய்க்குட்டி சந்தோஷமாக இருந்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு டைப்பாக அப்படியே கால் கை இப்படிலாம் திருப்பிச்சுன்னா ரொம்ப ஜாலி ஆகிட்டாருன்னு அர்த்தம். உங்ககிட்ட அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எல்லா மிருகங்களும் அதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு போஸ்டர் வச்சுருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அதுக்கு உண்டான விஷயத்தை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் மனிதன் என்பவன் எந்த நிலையை வகிக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை கிளாஸ் மிருகம். மனுஷன்றவன் யாரு என்ன அப்படின்னா, மிருகத்தன்மை அவனுக்குள்ள இருக்கு. பட் அந்த மிருகத்தன்மையை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான கீயும் அவன்கிட்ட தான் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் அவன்கிட்ட தான் இருக்கு. எப்போ மனுஷன் அவனுடைய மிருகத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அந்த தன்மைக்கு போயிடுறானோ, அவனால் மிருகத்தன்மையிலிருந்து முதல்ல மனித தன்மைக்கு தான் வர முடியும். எடுத்தோடனே கடவுள் தன்மைக்குலாம் போக மாட்டான். முதல்ல மனுஷன் எந்த தன்மைக்கு போறான்? மிருகம் என்னும் தன்மையிலிருந்து நான் தவறு செய்கின்றேன், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, மிருகம் என்கின்ற தன்மையிலிருந்து மனிதன் என்னும் தன்மைக்கு உயர்கின்றான். புரிஞ்சுதா நான் சொன்னது? எப்போ ஒரு மனுஷன் மிருகம் என்னும் தன்மையிலிருந்து மனிதன் என்னும் தன்மைக்கு உயர்கின்றானோ அப்போதான் முதல்ல மனுஷன்ற தன்மையை தாண்டி இன்னொரு தன்மை இருக்குன்றதே புரிய வரும். அது வரைக்கும் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. மிருகம் எனும் தன்மையிலிருந்து மனிதன் எனும் தன்மைக்கு உயரும் போது அதை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்ற தெளிவும் சிந்தனையும் அவனுக்கு ஏற்படுகிறது. எப்போ மனித தன்மைக்கு ஒருவன் முழு மனிதனாக ஆகிவிட்டானோ அப்போவே அவன் கடவுளாக ஆக தகுதி பெற்று விட்டான் என்று பொருள். சரி, மிருகத்தன்மையிலேருந்து மனுஷத்தன்மைக்கு உயர்றதுன்னா என்ன? முதல்ல நம்ம கடவுளாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிஹெச்டி சப்ஜெக்ட். கடவுளாகிறதுன்றது என்ன? பிஹெச்டி சப்ஜெக்ட். அது தானாக ஈஸியாக புரியும். எப்போ நீங்கள் 1வது 2வதுலாம் பாஸ் பண்ணி 12வது முடித்து ஒரு டிகிரி, ஒரு யூஜி 100 டிகிரி முடிச்சு, அப்புறம் அண்டர் கிராஜுவேட் முடிச்சு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அதுக்கப்புறம் பண்ணலாம். அது கடவுள் சப்ஜெக்ட். எடுத்தோடனே கடவுள் தன்மைக்கு ஏன் உயர முடியவில்லை என்றால் உங்களுக்கு மனித தன்மையில எப்படி வாழ்றதுன்றதே தெரியல, அதனால கடவுளாக ஆக முடியவில்லை. என்னமோ டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி தான், விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு பிகம் அ காட். காட் மீன்ஸ் வாட் இஸ் காட்? ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆப்ரேஷன், டி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அதான் காட். ஜி என்றால் ஜெனரேஷன், ஓ என்றால் ஆப்ரேஷன், டி என்றால் டிஸ்ட்ரக்ஷன். விச் மீன்ஸ் படைத்தல் ஜெனரேஷன், காத்தல் ஆப்ரேஷன், அழித்தல் டிஸ்ட்ரக்ஷன். கடவுளா மாறுறதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த 3ஐயும் நீங்க பண்ண போறீங்கன்னு அர்த்தம். தப்பு தப்பான ஆள்கிட்ட பவரை கொடுத்துட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? ஈஸியாக நீங்கள் உருவாக்கி, ஈஸியாக பாதுகாத்து, ஈஸியாக அழிக்கிற மாதிரி இருந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த பவர் எடுத்துகிட்டு போயிடலாமே. நீங்கள் தேடி போகக்கூடிய பொருளுக்கு பேர் என்ன? மெய்ப்பொருள். அந்த பொருளுக்கு பேர் என்ன? சக்தி வாய்ந்த பொருள். அது அந்த பொருளை வைத்து நம்மால் என்ன வேண்டும்னாலும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மால் செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்திலேயே சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்திலேயே, பூமியில் மட்டும் சொல்லலைங்க, இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களால் என்ன வேண்டும் என்றாலும் அதை செய்யக்கூடிய வலிமை இந்த மெய்ப்பொருளை வைத்து உங்களால் செய்ய முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த மெட்டீரியலை தேடி போகிறீங்க. நான் எங்கடா தேடி போனேன்னு கேட்காதீங்க. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பொய் மாதிரி தெரியுது, ஏதோ ஒன்று உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எத்தனை பேத்துக்கு இருக்குது? உண்மை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எத்தனை பேத்துக்கு இருக்குது? அந்த உண்மைக்கு பேர் என்னென்னா கடவுள்னு அர்த்தம். அப்போ உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளை தேடுகின்றீர்கள் என்று பொருள். அந்த இடத்துக்கு போகணும்னா முதல்ல மனுஷனாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். நீங்கள் மனுஷனாக வாழ்ந்தே ஜெயிக்கல அப்படின்னா அப்புறம் எங்கே போய் நம்ம கடவுளாக வாழ்ந்து ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.